குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது எலுமிச்சம்பழம் பிரயோகம். எலுமிச்சம்பழத்தை எந்த மாதிரி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். பழுத்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டுக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டாந்துட்டு மஞ்சள் தண்ணீரில் நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். எலுமிச்சம்பழத்தை சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் துணியில் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் இரவு வந்து பார்த்திங்கன்னா தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கணும். இது செய்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டத்தை நினச்சி மனதில் வந்து அந்த கஷ்டம் தீரணும்னு உங்களை குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமான அம்மனையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையணி அடியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தலையணி உரையில் இருந்தால் உரைக்குள்ளே கூட வச்சு தூங்கலாம். இது மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரங்கிறது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுருந்தான் பிரார்த்தனை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பழத்தை வந்து 3 நாட்கள் இரவு வந்து இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் தலையணி அடியில் வச்சு நீங்கள் வந்து படுத்து தூங்கலாம். பகல் நேரத்தில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து யார் கையிலையும் படாத இடத்துல வைக்கணும். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை தொடக்கூடாது. 3 இரவு கழித்ததுக்கப்புறம் 4வது நாள் பார்த்திங்கன்னா காலையில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு எடுத்து சென்று அம்மனை வந்து உங்கள் கஷ்டம் தீர நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த வந்து அந்த பிரச்சனையை சொல்லி அந்த கஷ்டம் வந்து தீர மனதார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கோயில் வெளியில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் குத்திட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடணும். இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் அந்த அம்பாள் வந்து பார்த்துக்குவாங்க. உங்களை பிடித்த பீடை எல்லாம் விலகும். எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தோடு உங்களை விட்டுட்டு விலகியிருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மட்டுமே நடக்க தொடங்கும்.